உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களையும் நம் பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். இந்த வீட்டில் 2-3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகு வண்ண பறவைகள், இந்த புறாக்கள் இருந்தாவே நேரம் போகிறதே தெரியாதுங்க. 2-3 இருந்தாவே இப்படி அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை அமைப்பில் அமைச்சு அதில் வந்து 100,000,000 பறவைகளை வளர்த்தும் போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பார்க் மாதிரி இருக்காதா? அந்த மாதிரி ஒரு பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணி அப்படிங்கிற ஊரில் ஒரு அழகு புறாக்கள் வளர்ப்பு பண்ணை ஒன்று அமைச்சிருக்காங்க. அங்கே தாங்க வந்திருக்கோம். இந்த ஃபார்மோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய்கை ஃபேன்சி ஃபார்ம்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நண்பர்கள் 4 பேர் இணைந்து மிகச்சிறப்பாக இந்த பண்ணை வந்து நடத்திட்டு வராங்க. அவங்கள பார்க்குறக்காக தாங்க வந்திருக்கோம். அவங்கக்கிட்ட இந்த புறாக்கள் அழகு பறவைகள் எப்படி வளர்த்துறாங்க, என்னென்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி நோய் மேலாண்மை செய்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து விரிவாக பேச போகிறேங்க. அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறதாங்க, நம்ம பண்ணைக்காரன் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்களை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சரிங்க, உங்களை பற்றியும் உங்களோட பண்ணை அமைஞ்சிருக்க இடத்த பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம பண்ணை வந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தெற்கு பொய்கைநல்லூருங்கிற கிராமம். சரிங்க, அங்கே நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருக்கு. இது நாங்கள் ஆரம்பித்து 2019 ஆரம்பித்து வந்த பண்ணை. சரிங்க, 19 கடைசியில். சரிங்க, 20 ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம். அதாவது அந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமாம். சரிங்க சார், கொரோனாவுக்கு அந்த ஸ்டேஜில் ஆரம்பித்தது தான். 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு. சரிங்க, நல்லபடியாக போயிட்டுருக்குது. போயிட்டுருக்கு. பிரதர், இப்போ பறவைகள் அப்படின்னு எடுத்துட்டா நிறைய வகையான பறவைகள் இருக்கு. இப்போ கோழி வளர்ப்பும் வந்து ஒரு வகையான பறவை தான், வாத்து வளர்ப்பும் ஒரு வகையான பறவை தான். நீங்கள் வந்து இந்த புறாக்களையும் இந்த லவ் பேர்ட்ஸு இந்த கணூறு இந்த மாதிரி விஷயங்களை, காக்டெயில் இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணங்க? நம்ம அழகு சாதன பொருளுக்கு நமக்கு அதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்க, அந்த பேர்ட்ஸ் வளர்க்குறது அதுலாம். சரிங்க, அதனால வந்து பார்க்கும்பொழுது கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. கண்டிப்பாங்க, அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான். சரிங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹாபியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்க, இப்போ சரி கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டெல்லாம் அமைச்சு பெரிய லெவலில் பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர், இப்போ நம்ம ஷெட்டோட அளவு அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு செஞ்சுருக்கோம்? ஷெட்டோட அளவு வந்துட்டு 68x27. ஆமாம். சரிங்க, அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லரெல்லாம் போட்டு சைடில் மெஸ் அடிச்சு. ஆமாம். மேலே வந்து ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிமெண்ட் ஷீட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த இரும்பு ஆங்கிள் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இந்த ஷெட்டு அமைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செலவாச்சுங்க? செலவு அப்படின்னு பார்க்க போனால் நம்மகிட்ட எல்லாமே பழைய ஜாமான் இருந்துச்சு. சரிங்க, அதையே அப்படியே ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம். சரிங்க, ஷெட்டு மொத்தமாக அமைக்கிறதுக்கு 8 ரூபா வந்துட்டு. 8 ரூபா பக்கம் வந்துருச்சு. சரி சரி சரி, அது மொத்தமாக காசு கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா எப்படியும் 15 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். சரிங்க, அது கொஞ்சம் நம்மகிட்டே பொருட்கள் கொஞ்சம் இருந்ததுனால, கொஞ்சம் பொருட்கள் இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக நம்ம பண்ணிக்கிட்டோம். சரி, நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஒரு புறாக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையாக இருக்குது. அதாவது இந்த ஃபேன்சி பேர்ட்ஸ் வச்சிருக்கிறதுல இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதிக அளவு இடமும் அதிக பொருட்செலவுலையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சிறப்பாக இருக்குது.
பிரதர் இப்போ புறாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எத்தனை வகையான புறாக்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது என்னென்ன வகைன்னு கொஞ்சம் சொல்லுங்க. புறாக்கள் நம்ம கிட்ட பார்க்க போனீங்கன்னா எப்படி ஒரு 25-30 வகைக்கு மேல இருக்குது. சரிங்க, நிறைய வகைகள் நாங்க வச்சிருக்கோம் புறாவில. சரிங்க, இப்ப நம்ம மேஜரா பண்றது வந்துட்டு ஃபேன்டைல் வெரைட்டி. நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியுமே இருக்குது ஃபேன்டைல்ல. சரிங்க, ஃபேன்டைல்ல இந்தியன் ஃபேன்டைல் இருக்குது. சரிங்க, இந்தியன் ஃபேன்டைல்ல டெய்ல் மார்க் ஃபேன்டைல் இருக்குது. சரிங்க, அப்புறம் பெல்ஜியம் ஃபேன்டைல் இருக்குது. பெல்ஜியம் ஃபேன்டைல்ல பாடி மார்க் இருக்குது, நார்மல் பெல்ஜியம் இருக்குது, ஷீல்டு இருக்குது, டெய்ல் மார்க் பெல்ஜியம் இருக்குது. சரிங்க, அப்புறம் சில்கி, சில்கில ஷீல்டு சில்கி இருக்குது, நார்மல் சில்கி இருக்குது. சரிங்க, இது எல்லாமே வந்துட்டு அதாவது இந்த ஃபேன்டைல் வெரைட்டி. ஃபேன்டைல் வெரைட்டி பாடி மார்க் இருக்குது பெல்ஜியத்துல. சரிங்க, இதெல்லாம் ஃபேன்டைல் வெரைட்டி. அது போக இன்னும் சில வெரைட்டி எல்லாம் அந்த பக்கம் இருக்குது, நான் ஒண்ணு ஒன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா. சரிங்க, மொத்தமாக எத்தனை பறவைகள் நம்மகிட்ட இருக்குங்க? அதாவது வந்து ஃபேன்சி பறவைகளாகட்டும் புறாக்களாகட்டும் மொத்தமாக எவ்வளோ எண்ணிக்கையில் நம்மகிட்ட இருக்கு? அது மணிக்கு நம்ம கவுண்ட் பண்ணது கிடையாது. சரிங்க, நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு எண்ணி வளர்க்குறது இல்லை, எண்ணி வளர்க்குறது. ஆமாம், அது மொத்தமாக குரூப் ப்ரீடிங் பண்ணுறதும் தனியாக பண்ணுறோம். சரி, அது போக அந்த இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கும் போட்டு எடுக்கிற வகையில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் இண்டிவிஜுவல் ப்ரீடிங் பண்ணுறோம், போட்டு எடுக்கிறோம். நார்மல் புறாவெல்லாம் வந்துட்டு குரூப் ப்ரீடிங் தான். சரிங்க, காலனி ப்ரீடிங் அப்படினு சொல்லுவாங்க இல்லீங்களா? அது காலனி ப்ரீடிங் தான் பண்றோம். சரிங்க, சரிங்க சார். அது போக அந்த ஃபேன்சி ஐட்டம் மட்டும் நம்ம இன்டிவிஜுவல் ப்ரீடிங், கேஜ் ப்ரீடிங் பண்றோம். கேஜ் ப்ரீடிங் பண்றீங்க? ஆமா. ஓகே பிரதர், சிறப்பா சொன்னீங்க. பிரதர், இப்போ இந்த அரிய வகை புறாக்கள் அப்படினு நம்ம சொல்றோம் இல்லீங்களா, இந்த இந்தியன் ஃபேன்டைல், அமெரிக்கன் ஃபேன்டைல், அப்புறம் இந்த ஃப்ரில்ஸ், நிறைய வகைகள் இருக்கு இல்லீங்களா, இதோட வியாபாரம் எப்படி இருக்கு? அதாவது வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? சந்தை நிலவரம் போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே மூவ்மெண்ட் இருந்துச்சு. சரிங்க, இப்போ கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு மார்க்கிங்கு அதுவும் இல்லாமல் பியூரா உள்ள ப்ரீடுக்கு எப்பவுமே அந்த பழைய ரேட்டு பழைய மவுசு இருக்குது. இருக்குது, ஆமாம். இன்ப்ரீடிங் அப்புறம் வந்துட்டு மிஸ் மார்க்கு அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரேட்டு குறையும். குறையுது, நம்ம கொடுக்குறது எப்பவுமே குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஃபுட்டு நல்ல ஃபுட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இந்த கொரோனா காலகட்டத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தீனி அதை தீவனம் கொடுக்கறத வந்துட்டு கம்மி பண்ணுறாங்க, கம்மி பண்ணுறாங்க. அதை மாதிரிலாம் நம்ம பண்ணுறது இல்லை. ஓகே, என்ன இது இருந்தாலுமே அதுக்கு கொடுக்குற ஃபுட்டாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் நான். நியூட்ரிஷன் ஃபுட்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்க பிரதர், சரி. இப்போ இந்த புறாக்களை வந்து நீங்கள் எங்கே இப்படி லோக்கலில் விற்பனை பண்ணுறீங்களா இல்லை வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? லோக்கலில் வந்து கேட்குறவங்களுக்கு லோக்கலில் கொடுத்துறோம், வெளியில் உள்ளவங்களுக்கு பஸ்ஸில் போட்டு விட்ருவோம், வெளியூர் மாதிரி உள்ளவங்களுக்கு பார்சல் பண்ணி விட்ருவோம். ஓகே, டெலிவரியில் வந்துட்டு மினிமம் குவான்டிட்டி அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம். சரி, அந்த இதில் வந்துட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கும் பொழுது ஒரு பேர் அது மாதிரிலாம் கொடுத்தோம்னா அது அந்தளவுக்கு அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இருக்காது, அதனால் வந்துட்டு அவங்க மினிமம் குவான்டிட்டி கேட்டாங்கன்னா நாங்கள் அதை பஸ்ஸில் போட்டு விடுவோம். சரி சார், பார்சலில் பண்ணி விடுறோம். வெளியூர், சென்னை அதிகமாக போகுது, ஓ கோயம்புத்தூர் அதிகமாக போகுது, திருப்பூர் போகுது, சரி பெங்களூர் போகுது, ஒசூர் போகுது, மதுரை போகுது, எல்லா ஊருக்குமே அனுப்புகிறோம். திருச்சி எல்லா ஊருக்குமே, நீங்க எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா மாவட்டத்துக்கும் நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க பிரதர், இப்ப 2019 உங்களோட பண்ணை ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்ப கிட்டத்தட்ட வந்து 2 வருடங்கள் முடிவடைந்த நிலையில இருக்கு, எப்படி இருக்குது உங்களோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் கூரை ஷெட்டில் வச்சுருந்தோம். சரிங்க, அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு சரி அது நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாபியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்க, அப்புறம் பார்க்கும்போது அது ஓகே நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டில் கொண்டு வந்து அதை கொஞ்சம் அதை முழு நேர தொழிலாக மாத்திட்டீங்க இல்லைங்களா? சிறப்பு, இதில் வந்துட்டு ஆரம்பத்தில் முழு நேரம் இதிலே இருந்தோம். சரிங்க, அப்புறம் கொரோனா முடிஞ்ச உடனே நம்ம வேற வேலைகள் வரும்பொழுது இது எல்லாத்தையுமே துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து சரிங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இதுக்காக செலவிட்டா போடுதும் அந்த அளவுக்கு குறைச்சி டைமிங் கொண்டு வந்துட்டோம். சரி, பின்னாடியில வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே இங்கேயே இருக்கணும். சரி, அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சிருந்தோம். இப்போ நிறைய மாற்றம் பண்ணி அதிகபட்சம் 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள இங்க வேலையை முடிக்கிற மாதிரி நாங்க இப்ப ரெடி பண்ணிருக்கோம். சிறப்பா சொன்னீங்க பிரதர். இப்போ இந்த பறவைகள் வளர்த்துறது அப்படின்னாவே வந்து மெயினா வந்து நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த நோய்கள், அதாவது வந்து அது காலனி ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி இந்த பருவநிலை மாறும்போது வந்து அந்த பறவைகளுக்கு வந்து நோய்கள் வந்துகிட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், என்னென்ன விதமான நோய்கள் வருது, அதை நம்ம எப்படி அதுக்கான ரெமெடி எப்படி எடுக்கிறோம்? இப்போ இது மாதிரி குளிர் காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிக் ஆகும். சரிங்க, அது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணிவிடுவோம்னா ப்ரீடிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஓ
ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரீடிங் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டுருவோம். இதுலேயே நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு மேல் பிரித்து போட்டிருக்கோம். சரிங்க சரிங்க சார். இதை பிரித்து போட்டிருக்கோம், இதெல்லாம் பிரித்து போட்டோம். ஓ, எல்லாத்தையும் பிரித்து பிரித்து போட்டுருவோம். மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் நம்ம பிரித்து வச்சிருவோம். அதை மாதிரி பிரித்து போட்டுறும்போது நமக்கு அந்த பேரண்ட் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஓகே. இல்லை இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணும்பொழுது பேரண்ட் கொஞ்சம் வீக் ஆகும், வீக் ஆகும், சில டைம் அழிவாகிறது கூட வாய்ப்பு இருக்குது, வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்துட்டு ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி குளிர் காலகட்டத்தில். சரி பிரதர். தை மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமாம். என்ன விதமான நோய்கள் வந்து அதிகமாக இந்த புறாக்களை தாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அதிகமாக வர்றது வந்துட்டு சளி தொந்தரவு வரும். சளி. ஆமாம். அப்புறம் வந்துட்டு கேங்கர்னு சொல்லுவாங்க, வாயில் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வந்துட்டு அது அந்த தொந்தரவு வரும். சரிங்க. அப்புறம் தலையாட்டின்னு சொல்லுவாங்க, தலை சுற்றல். ஆமாம், தலை சுற்றல் அது வரும். வெள்ளை கழிச்சல் அதெல்லாம் ரேராக வர்றது. அதிகமாக வர்றது வந்துட்டு சளி தொந்தரவு தான் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ அந்த சளி தொந்தரவுக்கு நம்ம என்ன விதமான தீர்வு எடுக்கிறோம், எப்படி ஒரு மருத்துவ ஆலோசனைனா என்ன சொல்லுவீங்க? அது வந்து மாத்திரை இருக்குது, அதுக்குன்னு தனியாக டேப்லெட்லாம் இருக்குது. சரிங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஹாஃப் டேப்லெட் போடுவோம் ஒரு நாளைக்கு, கண்டினியூவாக 3 டேஸ் போடுவோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி ஆகிடும். சரி. அந்த மாதிரி மழை காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் பவுடர் இருக்குது. வழக்கமாக நாங்கள் வந்து அதை கோழிகளுக்கு அதிகமாக கொடுப்போம். ஆமாம். சரிங்க. அதை வந்துட்டு தண்ணியில் கலந்து வைப்போம். சரிங்க. வீக்லி ஒன்ஸ் வைப்போம் அது. ஓகே. அது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் இல்லைங்களா? நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு தடுப்பு மருந்தாக செயல்படும். மல்டி விட்டமின் அதை வச்சு 2-3 நாள் கழிச்சு மல்டி விட்டமின் வைப்போம். சரிங்க. டெட்ராசைக்ளின் வச்சு மல்டி விட்டமின், அதாவது குரோவி பிளக்ஸ் இருக்கு, வெமரால் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு வைப்போம். அது எல்லாமே கொடுக்குறீங்க. சரிங்க பிரதர். அப்ப சிறப்பான ஒரு தடுப்பு மருத்துவ முறை வந்து நீங்க கையாண்டுட்டு இருக்கீங்க. ஆமா. சரிங்க பிரதர். இப்போ இந்த கோழிகளுக்கு வேக்சின் பண்ற மாதிரி புறாக்களுக்கு ஏதாவது வேக்சின் இருக்குங்களா? இல்ல, அது மாதிரி இருக்குது, பண்றாங்க. நம்ம அது பண்றது இல்ல, இயற்கை முறையில தான் வளர்த்துறோம். ஆமா ஆமா ஆமா. முழுக்க இயற்கை முறைன்னு சொல்ல முடியாது. சரி. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லேப்ல ரெடி பண்ற மாதிரி தான் அந்த ஃபேன்சி ஐட்டம்லாம். அப்படிதாங்களா? இயற்கை முறைன்னு நம்ம கொண்டுட்டு போக முடியாது. சரிங்க சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க மருந்துகளை தவிர்த்துறீங்க. ஆமா ஆமா. சரிங்க பிரதர். சரி, சிறப்பாக சொன்னீங்க பிரதர். இப்போ இந்த புறாக்களுக்கு தீவனம் அப்படின்னா என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? தீவனம் வந்துட்டு மிக்சிங் ஃபுட்டு தான் கொடுக்குறோம். சரிங்க பிரதர். நான் மிக்சிங் ஃபுட்டு காட்டுறேன், என்னென்ன இருக்குதுன்ட்டு காட்டுறேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி தெளிவாக. ஆ, சரிங்க பிரதர். இதான் நம்ம கொடுக்குற மிக்சிங் ஃபுட்டு. சரிங்க பிரதர். இதில் வந்துட்டு சோளம் கலந்திருக்கும். சரி சரிங்க. அரிசி கலந்திருக்கும். சரிங்க. கம்பு கலந்திருக்கும். சரிங்க. நெல் கலந்திருக்கும். சரிங்க. கொண்ட கருப்பு கொண்டக்கடலை கலந்திருக்கும். கோழி தீவனம். ஓ, கோழி தீவனம் இதில் கலக்குறீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ இன்னைக்கு இல்லை, சரி, வாங்க போயிருக்கிறாங்க. சரி. இப்போ அதை வந்து அதையும் கலந்துருவோம். ஓகே. கலந்து அதையும் கொடுப்போம். இப்போ இந்த கோழி தீவனம் எதுக்காக இதில் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கோழி தீவனம் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம். சரிங்க சார். இந்த சிக்கு வச்சிருக்கிறதுக்கு மட்டும் கோழி தீவனம் கொடுப்போம். ஓ, அது கொடுத்தா அதோட வளர்ச்சி நல்லா இருக்குங்களா? குஞ்சோட வளர்ச்சி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சரி. அதோட பேரண்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஏன்னா இது ஃபீட் பண்ணுறதுனால வந்துட்டு அது ரொம்ப வீக் ஆகிடும். ஓகே. பேரண்ட் வீக் ஆகிடும். சரி. அதனால வந்துட்டு ரெண்டுத்துக்குமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் கோழி தீவனம் கொடுத்தோம்னா ரெண்டுமே கொஞ்சம் ஈவனாக வளர்ந்து வந்துடும். பேரண்ட்டும் நல்லா இருக்கும், சிக்கும் சீக்கிரம் வளர்ந்து வரும். நல்லா இருக்கும். அதுக்காக தீவனம் கொடுப்போம். சரி. இப்போ உங்களோட பண்ணையை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்குது. எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்குது உங்கள் பண்ணையை சுற்றியும். நல்ல ஒரு காற்றோட்ட வசதி, அருமையான ஒரு ஷெட் அமைப்பு நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். நன்றி பிரதர். இப்போ நான் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒருவராக செய்கிறீங்களா எப்படி? நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணலை. சரிங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணுறோம். நண்பர்கள் 4 பேர் இணைந்து செய்கிறீங்க. சரிங்க. எல்லாருமே. சரிங்க சரிங்க. 4 பேர் சேர்ந்து பண்ணிட்டு. ஓ, அப்போ ஒரு கூட்டு முயற்சியில் உருவான பண்ணைன்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா ஒருத்தர்னால வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் கேட்டேன். சரிங்க பிரதர். இப்போ நிறைய ஷெட் அமைப்புகளை பார்க்குறேன், சிறுசும் பெருசுமா, இண்டிவிஜுவல் கேஜிங் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலனி ப்ரீடிங்னு சொல்லக்கூடிய அந்த கேஜஸ் எல்லாம் இருக்குது. நிறைய கேஜுகள் வச்சுருக்கீங்க. என்ன மாதிரி அமைப்பில் இந்த கேஜுகள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பித்தது வந்து 2x2x2 அந்த ஸ்டேஜில் பண்ணை ஆரம்பித்தோம். சரிங்க பிரதர். இது வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ப்ரீடிங்க்கெலாம் வந்துட்டு இடம் மேலே நிறைய இடம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. சரிங்க. அதனால வந்துட்டு அடுத்தபடியாக 2x2x1 அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் ஹைட்டை கம்மி பண்ணணும். சரிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் நிறையா இருந்துச்சு இது. சரிங்க. அதை மறுபடியும் வந்து மெருகேற்ற விதையில் என்ன பண்ணுன்னா, இது சிக்கு இதில் 2 சிக்கு வச்சதுன்னா என்ன பண்ணுதுன்னா இடம் பத்த மாட்டேங்குது இந்த கேஜ். சரிங்க. அதுக்கப்புறம் புதுசாக கட்டினதான் இந்த கேஜ். ஓகே ஓகே. இது வந்து இது வந்துட்டு 2.5x2x1 அந்த ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம். சரி சார். இது வந்துட்டு சிக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இடம் போதுமான அளவில் இருக்குது. சரி. இது பெஸ்ட்டாகவும் இருக்குது எங்களுக்கு. இந்த பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஆமாம். சரிங்க. மொத்தம் எத்தனை கேஜிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா பிரதர் உங்கள்கிட்ட? அது ஒரு 120 கேஜிக்கிட்ட வச்சிருக்கோம். 120 கேஜி. அதாவது இண்டிவிஜுவல் கேஜி 120 கேஜிக்கிட்ட இருக்குது. சரி சரிங்க. அப்போ அது போக இந்த காலனி ப்ரீடிங் அதுக்கு தனியாக கேஜஸ் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஃபேன்சி பறவைகள் அப்படின்னு வரும்போது என்னென்ன வகையான பறவைகள் இருக்குது நம்மகிட்ட? காக்டைல் வச்சிருக்கிறோம். சரிங்க. லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கிறோம். சரிங்க. ஃபின்ச்சஸ் வச்சிருக்கிறோம். ஓகே. ஃபின்ச்சஸில் வந்துட்டு ஜாவா ஃபின்ச்சஸ் வச்சிருக்கிறோம். சரிங்க. அப்புறம் அவுல் ஃபேஸ் ஃபின்ச்சஸ் வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. சிறப்பாக சொன்னீங்க பிரதர்.
இப்போ அந்த ஃபேன்சி பறவைகளோட மார்க்கெட் எப்படி இருக்கு? நல்லா மூவ் ஆயிட்டு இருக்குங்களா? அது நல்ல டிமாண்ட் இருக்குது. நல்ல டிமாண்ட் இருக்கு. பேர்ட்ஸுக்கு வந்துட்டு டிமாண்ட் அதிகம் தான். டிமாண்ட் அதிகம். காக்டெயில் சரி. அப்புறம் அந்த சன் கண்ணூர் அந்த மாதிரி கண்ணூர் வெரைட்டி சரிங்க. அது எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் ஃபுல்லாவே இருந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த ஆப்பிரிக்கனுக்கு கொஞ்சம் டிமாண்ட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. மற்றபடி பேர்ட்ஸ் எல்லாமே சரி. இப்போ புதுசாக ஒருத்தங்க பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து இந்த அழகு புறாக்கள் வளர்த்தணும், இந்த ஃபேன்சி பறவைகள் வளர்த்தணும், வண்ண பறவைகள் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விதமான அட்வைஸை நீங்கள் கொடுப்பீங்க? அவங்க எப்படி ஆரம்பிக்கலாம் இந்த பண்ணையை? ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை வச்சு வளர்க்கணும். சரி. அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு அந்த ஏரியாவுக்குள்ளே சீதோஷ்ண நிலையை தாங்குற அளவுக்கு அது இருக்குதா அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்க. அந்த சீதோஷ்ண நிலை அதாவது வெயில் காலம் வரும்பொழுது அதுல என்னென்ன நோய்கள் வருது அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது. சரிங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் மழை காலம் வரும்பொழுது அதுக்கு என்னென்ன நோய்கள் வருது அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஒரு வருஷம் அதை வச்சு வளர்த்துக்கிட்டு ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கி இல்லை ஒரு அஞ்சு பேர் வாங்கி வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெஸ்டா இருக்கும்னு என்னோட அட்வைஸ். அனுபவத்தை கத்துக்கிட்டு பண்ணினாங்க அப்படின்னா நிறைவா இருக்கும். ஆமா. அவங்க எந்த விதமான இழப்புகளையும் சந்திக்க மாட்டாங்க. நிறைய பேர் பண்ணைகளை விட்டுட்டு போறதுக்கு மெயின் காரணம் இதுதான். எடுத்த உடனே பெரிய லெவல்ல ஆசைப்பட்டு பெரிய லெவல்ல பண்ணி சரிங்க நிறைய தோல்விகளை கடந்து வந்து நிறைய பேர் விட்டுறாங்க. அது மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி பண்றதை விட இதை மாதிரி பண்ணினாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தோல்விகளை சந்திச்சாலும் சில பேர் வந்து பாதியிலே விட்டுறாங்க, சில பேர் போராடி ஜெயிக்கணும்னு இன்னும் மேலே வர்றாங்க இல்லைங்களா? சரிங்க பிரதர். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இழப்புகளை ஆரம்ப காலகட்டங்களில் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய. நாங்கள் ஃபஸ்ட்டு கூரை கொண்டாய் வச்சுருந்தோம் போதெல்லாம் நிறைய இழப்புகள் இருந்துச்சு. சரிங்க. ஆமாம். ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதை ஒரு 15-20 பேரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்க. அது ஒரு வருஷம் வரைக்கும் அதிலே வச்சுருந்தோம். ஓகே. அப்புறமேலுக்கு அதுலேருந்து வர நோய்கள் என்னென்ன வருது எப்படி வருது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. அதுக்கப்புறம் அதை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி இப்போது எல்லாத்தையும் ஒரு அருமையான ஒரு செட்டப்புக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம். சிறப்பாக போயிட்டுருக்கு இல்லைங்களா? பிரதர், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எங்கே வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களோட பண்ணை வந்து விரிவடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நன்றி நன்றி. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து காலேஜ் படிக்கிறவங்கலேருந்து வேலைக்கு போகிறவங்க வரைக்கும் இந்த புறாக்கள் வளர்ப்பில் அதிக அளவில் ஈடுபடுறாங்க, ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அழகு புறாக்கள் தேவைப்படுது, வண்ணப்பறவைகள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை தொடர்பு கொள்ளலாம். தமிழகத்தில் இருக்கிற எந்த மாவட்டத்திலேருந்து வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் அனுப்பி தருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் இந்த சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை மறந்துடாதீங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.